வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பாலாற்று தரைப்பாலம் ஐந்தாவது முறையாக வெள்ள நீரில் மூழ்கியது. போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் இருசக்கர வாகனத்தில் சென்று வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுமன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுமன், நடந்தது என்ன, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். வங்கக்கடலில் உருவான மான்டஸ் புயல் காரணமாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழையாலும், அதேபோல் தமிழக ஆந்திர எல்லைப்பகுதிகளில் உள்ள நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழையாலும் பாலாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் ஆம்பூர் அடுத்த பச்சைக்குப்பம் பகுதியில் குடியாத்தம் ஆம்பூர் இணைக்கும் பாலாற்று தரைப்பாலத்தில் வெள்ளப்பெருக்கு எடுத்து தரைப்பாலமானது மூழ்கடித்த நிலையில் வெள்ளம் சென்று கொண்டிருக்கிறது. இதனால் ஆம்பூரில் இருந்து குடியாத்தம் வழியாக செல்லும் பச்சைக்குப்பம், அழிஞ்சிக்குப்பம், கொத்தக்குப்பம், மேல்பட்டி, கீழ்பட்டி, வளத்தூர், செம்பேடு உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லக்கூடிய இணைக்கும் சாலையானது போக்குவரத்தில் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. இதனால் இப்பகுதியில் இருந்து ஆம்பூருக்கு வரக்கூடிய கிராம மக்கள் சுமார் 30 கிலோமீட்டர் சுற்றி வரக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் தமிழக ஆந்திர எல்லைப்பகுதியில் தடுப்பணைகள் நிரம்பி உபரி நீரானது வெளியேற்றி தமிழக பாலாற்றில் கலந்து வருவதால் பாலாற்றில் வெள்ளம் அதிகரிக்க கூடும் என்பதால் ஆம்பூர் கிராமிய போலீசார் மற்றும் வட்டாட்சியர் மகாலட்சுமி தலைமையிலான வருவாய்த்துறையினர் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்தாலும் ஆபத்தை உணராமல் இருசக்கர வாகனங்களில் செல்லும் பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கி திருப்பி அனுப்பப்படுகின்றனர். ஆனால் ஒரு சில வாகனங்கள் ஆபத்தை உணராமல் செல்கின்றனர். குறிப்பாக பச்சைக்குப்பம் பகுதியில் உள்ள ஆம்பூர் குடியாத்தம் இணைக்கும் தரைப்பாலமானது இந்த ஆண்டில் மட்டும் 5வது முறையாக தரைப்பாலம் மூழ்கடித்த நிலையில் வெள்ளம் செல்வதால் 25க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து ஆம்பூர் சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு செல்லும் பொதுமக்கள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர். இதனால் உடனடியாக தமிழக அரசு தரைப்பாலத்தை மேம்பாலமாக அமைத்து தர அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சுகன்யா. சுமன், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.